Thiru Maval Balavam. Yes, sir. Thiru Malavam. மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, மாண்புமிகு பிரதமர் அவர்கள் அளித்த அறிக்கையின் மீதான இந்த விவாதத்தில் பங்கேற்று என்னுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்கு வாய்ப்பளித்தமைக்காக முதலில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பிரதமர் அறிக்கையில் அண்ணா ஹசாரே கைது செய்யப்பட்டதற்கான காரணங்களையும் நாடாளுமன்றத்திற்குள்ள அதிகார வலிமை பற்றியும் மிக முக்கியமான கருத்துக்களாக பதிவு செய்திருக்கிறார். அண்ணா ஹசாரே கைது செய்யப்பட்டதற்கு விரிவான விளக்கத்தை மாண்புமிகு பிரதமர் அவர்கள் வழங்கியிருக்கிறார். நாங்கள் அனுமதி அளித்திருக்கிறோம். ஆனால் அந்த அனுமதிக்கு உடன்படாமல் பிடிவாதமான முறையில் அண்ணா ஹசாரே அவர்கள் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கக்கூடிய வகையில் முயற்சிகளை மேற்கொள்ளுவதாக அறிந்த காரணத்தினால் அவரை கைது செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது என்று பிரதமர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். அமைதியான போராட்டத்திற்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவரை கைது செய்திருக்கிறோம் என்று விளக்கம் கொடுத்தாலும் கூட இந்த கைது நடவடிக்கையால் இன்று அரசுக்கு எதிரான ஒரு மனநிலை மக்கள் மத்தியிலே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக ஆளுங்கட்சி ஊழலை ஒழிப்பதற்கு உடன்படவில்லை என்பதைப் போலவும் எதிர்கட்சி சார்ந்தவர்கள் ஊழலை ஒழிப்பதற்காகவே வந்தவர்கள் என்பதைப் போலவும் ஊழலை ஒழிப்பதற்காக துடிக்கிறார்கள் என்பதைப் போலவும் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி அரசியல் ஆதாயம் தேட பார்க்கிறார்கள். இந்த நிலையிலே அண்ணா ஹசாரே அவர்களை கைது செய்து சிறையிலே அடைத்திருப்பதற்கு பதிலாக அரசு அவரை வீட்டுக்காவலிலே வைத்திருக்கலாம், அல்லது அவருடைய போராட்டத்தை அனுமதித்து அவரோடு பேச்சுவார்த்தை நடத்தி அதை சுமூகமாக நிறைவு செய்ய முயற்சித்திருக்கலாம். இந்த நடவடிக்கை என்பது அரசுக்கு எதிரான ஒரு மனநிலையை உருவாக்கி இருக்கிறது. இன்றைக்கு நாடாளுமன்ற அவையை அல்லது அரசை நடத்துவது ஆளுங்கட்சியா அல்லது எதிர்கட்சியா என்கிற அளவுக்கு எதிர்கட்சியின் மேலாண்மை என்பது இங்கே தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கிறது. நாடாளுமன்ற அவையை எதிர்கட்சியினர் நினைத்தால் கலைப்பது, தள்ளி வைப்பது, விவாதங்களை நடத்த விடாமல் முடக்குவது என்பது எங்களை போன்றவர்களின் உணர்வுகளை மிக மோசமாக பாதிப்படைய வைக்கிறது. எவ்வளவோ லட்சக்கணக்கான மக்கள் வாக்களித்து நாடாளுமன்ற உறுப்பினர்களாக நாங்களும் வந்திருக்கிறோம். கடந்த இரண்டு வாரங்களாக லட்சக்கணக்கான ஈழ மக்களின் பிரச்சனையை இங்கே பேசுவதற்கு மனு கொடுத்தும் அது எடுத்துக் கொள்ளப்படவில்லை. ஆனால் உருப்படியான விவாதங்கள் இங்கே நடைபெறாமல் எதிர்கட்சியினர் விரும்புகிறபடி இந்த அவை நடத்தப்படுகிறது, வழிநடத்தப்படுகிறது. இந்த நிலையிலே அண்ணா ஹசாரே அவர்களை கைது செய்து அவரை விடுவிக்கிற ஒரு நிலையை அரசு உடனடியாக எடுத்திருப்பதன் மூலம் அரசு பணிந்து விட்டது அல்லது பணிந்து அண்ணா ஹசாரேவின் இழுப்புக்கு போய்க் கொண்டிருப்பதை போன்ற ஒரு தோற்றம் இருக்கிறது. எந்த நடவடிக்கையாக இருந்தாலும் அரசின் நடவடிக்கை வலுவான நடவடிக்கையாக இருக்க வேண்டும். ஊழலை ஒழிப்பதிலே இந்த அரசுக்கு மாற்றுக் கருத்து இருக்க முடியாது. அந்த ஊழலை ஒழிப்பதற்கு எதிர்கட்சியினர் தான் இன்றைக்கு வரிந்து கட்டி கொண்டு செயல்படுவதை போல ஒரு தோற்றம் இருக்கிறது. இந்த தோற்றத்தை உடைத்தாக வேண்டும், முறியடித்தாக வேண்டும். ஊழலும் வறுமையும் ஒரு பக்கத்தில், ஒரு நாணயத்தில் இரண்டு பக்கங்களாக இருக்கின்றன. வறுமையை ஒழிக்க வேண்டுமானால் ஊழலை ஒழித்தாக வேண்டும். ஊழலை ஒழித்தாக வேண்டுமானால் இந்த மண்ணில் இருக்கிற தேர்தல் நடைமுறையில் மாற்றம் கொண்டு வர வேண்டும். தேர்தல் நடைமுறையை இன்றைக்கு தொழில்துறையிலும் வணிகத்துறையிலும் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள், தொழிலதிபர்கள், பெரும் பண முதலைகள் அதற்கு பின்னணியில் இருந்து செயல்படுகிறார்கள். எனவே ஊழலை ஒழிப்பதற்கு இந்த டெண்டர் விடுகிற முறை, ஏலம் விடுகிற முறை, ஒப்பந்தம் விடுகிற முறையில் மாற்றம் கொண்டு வர வேண்டும். தேர்தல் முறையிலே மாற்றம் கொண்டு வர வேண்டும். கருப்பு பணத்தை ஒழிப்பதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். வெறும் சட்டங்களால் பயங்கரவாத சட்டங்கள், எத்தனையோ சட்டங்கள் வந்தன. தடா சட்டம் வந்தது, கொடா சட்டம் வந்தது, ஆனால் பயங்கரவாதத்தை ஒழிக்க முடியவில்லை. ஆகவே வெறும் சட்டங்களால் எந்த ஊழலை ஒழிக்க முடியாது, பயங்கரவாதத்தை ஒழிக்க முடியாது. நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய்ப்பை செயல் என்பது திருக்குறள். ஊழலுக்கு ஊற்றுக்கண் எது? ஊழலுக்கு காரணமானவர்கள் யார்?
ஊழலை பாதுகாக்கிறவர்கள் யார், ஊழலை வளர்ப்பவர்கள் யார், இந்த தொழில் துறையிலே வணிகத் துறையிலே ஊழலுக்கு காரணமான சக்திகளை தடுப்பதற்கு அதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள முன்வர வேண்டும். வெறும் சட்டத்தால் அது ஜன் லோக்பாலாக இருந்தாலும் சரி அல்லது ராஜ் லோக்பாலாக இருந்தாலும் சரி சட்டங்களால் இங்கே ஊழலை ஒழிக்க Please sit down. Please sit down now. It is too much. Please. Chali. Repeating himself. It is. Please sit down. Thank you. Thank you. Honorable Home Minister.